ஹாய் காய்ஸ், பாரா யார் வந்திருக்காங்கன்னு. ஆலெக்ஸ், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பெத்தனி உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுன்னு சொன்னா. பெத்தனி எங்க இருக்கா? இதோ இங்க தான் இருக்கா. எதிர்பார்க்கவே இல்ல. ஹாய். ஆமா, இது பெத்தனி தான். குரல் அப்படியே இருக்கே. ஓ, நான் உங்களுக்காக துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க குளிர் அதிகமா இருக்கும். சரி, இந்த ஹார்ஸ் இதுவா இந்த கேம்ல ஒரு கேரக்டரா? ஆமா, இதோட பேர் சைக்ளோன். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆனா என் கால் நல்லா சுளுக்கிக்கிச்சு. இந்த துணி எல்லாம் உங்களுக்கு எங்க கிடைச்சது? நம்ம நார்த்ல ரொம்ப தூரம் போணும் தெரிஞ்சதும் நான் போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன். இங்க ஷாப்பிங் பண்ணலாமா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க 20 வருஷம் இருந்தேன் கண்ணா. அந்த நாத்தம் முடிச்சு துப்பி என்னட்டு போயிடுச்சு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள இது வந்துருச்சு. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அருமையா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஏடி, ரெஸ்டாரண்ட எழுந்ததும் எல்லாத்தையும் எழுந்தேன்னு சொன்னால அது உண்மை இல்ல. அடையறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. நான் என் ஃப்ரெண்டை இழந்துட்டேன். நானும் தான் இழந்தேன். I'm sorry, Milo. என்னைய நீ மன்னிச்சு டேடி. உங்ககிட்ட நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும். நீ காஃபி குடிக்க வந்ததை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ஏன் என்ன பார்க்க தோணுச்சு? அதாவது இப்ப ஏன் மைலோ என்ன யோசிக்கிற? உனக்கு உடம்பு சரியில்லை. ரொம்ப சீரியஸா? ரொம்ப நாள் தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்கிட்ட மறைச்ச? ஆனா நான் ரொம்ப குத்து வச்சவன் ஏடி. எனக்கு ரொம்ப அன்பான மனைவி கிடைச்சா, ரொம்ப அழகான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். எல்லாரும் இப்படி சொல்ல முடியாது. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப அதையும் பண்ணிட்டேன். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நண்பா. கிராண்ட்பா, மைலோ, கமான், நம்ம போலாம். இதோ அந்த கோட்டை. இதான் கடைசி லெவல் நினைக்கிறேன். சரி, இப்ப நாம அந்த மலையேறி எப்படியாவது கோட்டைக்குள்ள போகணும். யா, அப்புறம் அந்த ஜுவல்ல நாம பிரதர்ஸ் கபாபிக்கு வரதுக்குள்ள எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை சூரியனுக்கு காட்டணுமா? இது நல்ல பிளான் தான். என்னது? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இந்த கடைசி லெவலுக்கு நான் வரதா இல்ல. போன லெவலே நம்ம எல்லாரோட கதை முடிய மாட்டேது. இதுல என்னால நடக்க வர முடியல. உங்க தாத்தா தப்பான ஆட்களை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல கண்ட கண்ட மிருகங்கள் நம்மளை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் என்ன பண்ண சொல்றேன்? நான் தப்பான ஆளு கூட சண்டை போடலையே. நீ எப்போ தப்பான ஆட்கள் கூட தான் சண்டை போடுற? நீ ஒரு நல்ல பேசுவானே கிடையாது. நீ அடம் பிடிக்கிற, ரொம்ப கோவப்படுற, எங்க எல்லாரையும் கொண்டுகிட்டே வர இருக்க. என்ன பேசுறோங்கிறத பார்த்து பேசு. அப்புறம் மைலோ, தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இவர் ஒரு ஜுவாலஜிஸ்டா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லாதவர். இவர் எல்லாத்திலையும் மந்தமா இருக்காரு. விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்மளோட கதை முடிஞ்சு போயிடுது. நான் இப்படி சொன்னதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. வருத்தப்படல விடு. ஆனா அது ஏன்னு சொல்றேன் கேளு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பர்னார்டு இருக்கா, பாத்தீங்கல்ல, திருடவே தெரியாத திருடி ஒருத்தி இங்க இருக்கா. பெத்தனி வேற ஹார்ஸா மாறிட்டா. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். நம்ம லைஃப்ஸும் முடிய போகுது. இதுல என் காலு வேற பயங்கரமா வலிக்குது. ஓ மை காட்.